Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல வந்து நம்ம 1 கப் சோயா எடுத்துறோம். இந்த 1 கப் சோயாவை வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அந்த தண்ணியில வந்து போட்டு ஊற வைக்க போறோம். 10 minutes 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த தண்ணியில வந்து நான் 1 கப் சோயா வந்து போட போறேன். ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடணும். நம்ம சோயாவை வந்து தண்ணியில போட்டிருந்தோம். அத தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை சோயாவை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பெசரி வச்சுட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். எண்ணெயில் காய வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் காய வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை வந்து எடுத்து போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க. இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நம்ம போடும்போது ஒன்றா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு அழுத்துறோம்னா அந்த இடத்துல வந்து எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த அளவுக்கு சவந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த பேட்ச் போட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லூக் சவந்தோடனே எடுங்க. இதை அப்படியேவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது அப்படியேவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் கொஞ்சம் கொடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சூரியன் செய்யறதுக்கு. இது உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆனியன் மட்டும் வச்சு கூட செய்யலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். நான் இப்போ ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சோயா பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த வானலையும் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த வானல் இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்து அதிகமாக இருக்க ஆயிலை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆயில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ பொடியை நறுக்கி வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் சவக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு செவன் பண்ணி ஆனியன் போட்டுருங்க. ஆனியன், கொடமிளகாய், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு தடவிடுவாங்க. இது அப்போதான் வந்து மஞ்சூரியனுக்கு டேஸ்டியும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதையும் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சிக்கணுங்க. கட்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுவோங்க. இது வந்து லைட் சோயா சாஸ் அதனால நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். டார்க் சோயா சாஸ்னால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனீங்க புளிப்பு அதிகமாகிடுங்க.
இல்லை கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளோர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி வாட்டரை வந்து இதில் ஊற்றிடலாங்க. கார்ன்ஃப்ளோர் வந்து மஞ்சூரியனுக்கு ஒரு திக்னஸாக கொடுக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோயாவை வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர்ஃபுல்லான சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இது ஒரு பவுலில் மாட்டி சர்வ் பண்ணிடலாம். இப்போ கலர்ஃபுல்லான சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு, இது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனுங்க.